ஹாசினி. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஹாசினின் அலப்பறைகள். அப்புறம் அப்புறம் இன்னைக்கு வந்து சன் கொண்டாட்டம். இன்னைக்கு வந்து சன் டிவியோட சன் குடும்ப கொண்டாட்டம் திருச்சியில் நடக்க இருக்கு. நீங்க பொறுமையா வீட்டுக்காரங்க என் தலைமுடி எல்லாம் போட்டு இழுத்து பாருங்க, அழகா வந்தேன். உங்க வீட்டுக்கு வர்றதுதான் எனக்கு சந்தோஷமே. பாருங்க இருபா. ஓகே
கண்ண சுத்தி இருங்க நான் பண்றேன் அதுக்கப்புறம் வர வரன்னு சோப்பு தேய்க்கும் பாத்ரூம் தேய்க்கிற மாதிரி தேய்க்க கூடாது ஃபேஸ் ஆஃப் சாஃப்டா ஹேண்டில் பண்ணும் எஸ் நான் கண்ணை தொடச்சு விடுறீங்களா நான் அழுங்கலாம் அழப்போம் குட் பாய் கத்துக்கிட்டா குட் குட் வெரி குட் நல்லா பண்ணுவேன் கரெக்ட் கரெக்ட் மூக்கு பெருசுதான் அதனால ஈஸியா அவங்க பிடிக்கிறது வெட்டி ஷோ எடுத்து அந்த தண்ணீர் நினைச்சு என் ஃபேஸ வைப் பண்ணும் இந்த வெட்டி ஷோ எடுத்து தண்ணீரை ஊற்றி இதை புரிஞ்சிடுவா புரிஞ்சுட்டு மஞ்சாரா ஃபேஸ் க்ரீம் அழகிலாம் கட்டதமே போதும் இதே காமிச்சுட்டு இருந்தா போட வேணாமா ஃபேஸ் ஐயோ நீ எடுக்கிற தோரணை பார்த்தால பயமா இருக்கு கொஞ்சமா இப்படி கையில அப்ளை பண்ணி அங்கங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி அப்படியே ஸ்க்ரப் பண்ணும் ஓகேவா என்ன மாஸ்டர் பொண்டாட்டி நல்லா பாத்துக்கிறாரு
வீடியோ நைட்டே எடுத்து பண்ணி காலைல போனோம் புரிஞ்சுக்கோங்க நினச்சிட்டு புரிஞ்சுட்டு மறுபடியும் இப்படி ஓப்பன் பண்ணி ஃபேஸை ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு பயங்கரமாக ரிசல்ட் இருக்கு ஐயோ செம்ம ரிசல்ட்டாக இருக்கு எனக்கு கண்ணுக்கு மசாஜ் பண்ணுங்க கண்ணு தான் எரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்காக தான் எனக்கு ஃபேஷியல் நல்லா பண்ணுறீங்க அது குக்கியூம்பர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் வச்சு காட்டன் வைக்கலாம் இப்போ வந்து எனக்கு ஃபேஸ் பேக் போடுவீங்கல்ல ஐஸ்க்கு வந்து பேக் இந்த ரோஸ் வாட்டர் வச்சுடுங்க ஏய் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஃபேஸ் மூஞ்சிய தர இன்னும் இருக்கு இதுக்கே கை வலி இருந்துச்சா ஸோ ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு வைப் பண்ணியாச்சு இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஆலோவேரா ஜெல் அண்ட் ஸ்க்ரப்பர் தான் முடிச்சிருக்கோம் இப்போ வந்து அடுத்தது ஒரு முல்தானி மட்டி பேக் என்ன மணி என்ன ஆகுதுன்னா 2:10 நான் 3 மணிக்கு அங்கே ஈவெண்ட்டுக்கு போகணும் போயிட்டு அவங்க மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்கப் காலாக இருக்காங்கன்னு அதனால அது முடிச்சுட்டு அப்படியே 3-4 மணிக்கு ஈவெண்ட்டே ஆரம்பிச்சிடும் பட் நான் இப்போது இங்கே 2 மணிக்கு தான் ஃபேஷியல் பண்ணிட்டுருக்கேன் ஃபேஷியல்னு சொல்ல முடியாது ஒரு மினி ஃபேஷியல் மாதிரி அப்படி வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து பேக் ப்ரஷ் இல்லை ஸ்க்ரப் இல்லையா சரி பரவாயில்ல தொடைக்கிறதுக்கு இல்லாதா கண்ணுக்கு வைக்கிறதுக்கு சரி ஓகே இப்போ வந்து இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணும் ப்ரஷ் ப்ரஷ் எல்லாம் இல்லைம்மா இருக்கு எங்கே இருக்கு ப்ரஷ் இருக்குல்லம்மா இது பெயிண்ட் அடிக்கிறதா பெயிண்ட் அடிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது பாருங்க ஆல்ரெடி மூஞ்சி அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா எனக்கு ரொம்ப அலைஞ்சு டயர்ட் ஆனதில் வந்து என் கண்ணெல்லாம் அப்படியே எரிச்சலாக இருக்குது பார்த்தீங்கனாலும் தெரியும் அப்படியே ஃபேஸே மாதிரி கண்ணே டல்லாக இருக்குல்ல கண் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஆங்கிள் விட்டு ரொம்ப ஓரமாக போயிட்டேன் அதனால மிடில் ஆன்ட்டேன் இப்போ இருக்கா மேன் என்னப்பா கொடுங்க தண்ணியில் நினச்சிக்கலாம் இங்கே இல்லைப்பா நீட்டாக தான் காட்டுங்கப்பா குட் பாய் வீடெல்லாம் ஒரு வழி ஆக்குறீங்க நீங்க இப்போ ஆர்டிசன் இருக்கீங்க ரொம்ப எப்படி அழகா அடிக்கிறாரு வருமா சின்ன வயசுல பெயிண்டிங்ல பண்ணிருக்கேன் ராக்கி ப்ரோ வாசல்ல இருந்து கேட்ட என்ன ஆட ஆடுது இது அது ஆட்டில் சுருஞ்சிக்கிதுங்க கேட்டில் பட்டுட்டு ஏன் அதை சுருக்காத எவ்வளோ அட்டிங்க செஞ்சுருப்போம் எனக்கு நிறைய வாட்டி பண்ணியிருப்பாங்களா அதை பார்த்து பழக்கம் ஆனோம் இங்கிட்டலாம் ஒழுங்காக போடுங்க மேம் இருப்பா இன்னும் முடிக்கல ஃபினிஷிங் இருக்க ஃபினிஷிங் வீடியோ எடுக்கலன்னு சொன்னதும் இல்லைன்னா பண்ணிருப்பீங்களா ஓகேயா
நோ அதுல இருக்கா அதெல்லாம் யாரு கணக்கு கழுத்து போட்டு வராங்க எனக்கு யார் பண்ணுவா நீங்க நம்ம ஹோஸ்ட் சொல்லவே இல்ல நான் கெஸ் இதா வரல பாக்க ஆடியன்ஸ் இல்ல நானு ஹோஸ்டோட ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருக்கும் அங்க யாராவது சினி ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க என்ன பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்களா என்ன கேட்பாங்க எப்படி வேலை வாங்குறது ஒவ்வொரு கேமரா இருக்கும் போர்ட்ரேட் ஒண்ணு ஜூமுக்கு ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ஆங்கிள் பின்னாடி வா பின்னாடி வா மாஸ்க் பின்னாடி கரெக்டா பின்னாடி நல்ல குடும்பம் புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுட்டேன் மக்களே இப்போ ஓரளவுக்கு அது வைப் பண்ணியாச்சு இல்ல இதுக்கு மேல செட் ஆகாது ஆல்ரெடி என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு ஸோ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கேன்னு சன் நட்சத்திர கொண்டாடுறதுக்கு வந்து அத்தா அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் என் மருமக தான் ஹோஸ்ட் பண்றா என் மருமக தான் ஹோஸ்ட் பண்றா வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்னு அப்பாவும் பையனும் வந்து ரொம்ப வாய் வளருது அங்க போய் வளராம இருந்துச்சு அம்மாவும் பையனும் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து வாங்க வாங்க ஃப்ரீ என்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த கால் தான் மக்களே நீங்க தான் சொல்லணும் பிஃபோர் பாத்துட்டீங்க ஆஃப்டர் பாத்துட்டீங்க ஸோ எப்படி இருக்கு இது வந்து ஆர்ட் இது வந்து ஆர்டிஸ்ட் இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு சுமார் இப்படிதான் சுமாரா வந்துச்சு கலந்துருக்கு என்ன தெரியும் என்ன பத்தி எனக்கு தெரியும் எல்லாமே தெரியும் மீன் வந்துட்டு இருக்காங்க அத்தை லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நீங்க வந்து உட்காந்தீங்கன்னா அடுத்து அத்தா எனக்கு ஃபேஷியல் பண்றது பாருங்க பிஃபோர் தான் தவறு எடுத்து தொடச்சு அடுத்து அத்தா எனக்கு ஃபேஷியல் பாருங்க மக்களே நான் எவ்வளோ சாஃப்டா ஆலோவேரா போட்டு ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்குன்றனால போக வேண்டாம்
வீட்லயே உங்களுக்கு நான் பண்ணி சாமியா சரணமாயிப்பா. கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. பாய் பாய். என்னப்பா சீனா? சீன் இல்ல, பாக் பாக்கிங் எல்லாம் ரைட்டா இருந்துச்சு. அதனால என்னப்பா அது என்னது? தாலிக்கு மரியாதை. தாலிக்கு இருக்கிற மரியாதை எனக்கு கொஞ்சம் கொடுக்க. என்ன சொன்னாச்சு? போர்த்துகீஸ் போய் வாங்கிட்டு வந்துருவோமா? இது செட் ஆகும்.
ஓ அங்க வர இருக்கா இல்ல மச்சமோ ரெண்டு மூணு தோடுதான் எஸ் தேங்க் காட் இது செட் ஆகுது ஸோ இயரிங் ஒரு லக் செட் ஆயிடுச்சு தேங்க் காட் இது எப்போ வந்தது எனக்கே தெரில இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணுவோம் தலையை ஜஸ்ட் ஒரு கிளிப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம் லேட் ஆயிடுச்சு அங்கே ஒரு மேக்கப் இருக்கோ அங்கே இருக்கான்னு நாட் ஷுர் பண்ணிக்கலாம் நாங்கள் நான் போகிற டைமே லேட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில பாப்போ இருந்தால் பண்ணுவோம் எல்லாம் என்னோட ஃபேஷியலோட எஃபெக்ட் தான் பார்த்துக்கோங்க நான் பண்ணி விட்ட எஃபெக்ட்ஸ் தான் இந்த நீங்கள் வந்து இதை ஆன் ஸ்க்ரீன் ஸோ வந்து நம்ம ஈவென்ட் வெனியூவில் மீட் பண்ணலாம் பை பை